உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்திலே மீண்டுமாக இந்த நாளிலே குறிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாம் தியானங்களை நடத்துவோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்களல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காயமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய திருமறையை தியானிக்கும்படியான ஒரு வாய்ப்பினை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதற்கேற்ப எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள நீர் கிருபை புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஒருவேளை உங்கள் வீட்டிலும் மற்ற இடங்களிலும் பணியாற்றும் இடங்களிலும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் பல பதில்கள் வருவது இயல்பு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறியாத சூழ்நிலையிலே அவர்கள் பதில்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே இயேசு கிறிஸ்து யார் என்று யூதர்களுக்குள்ளேயும் அங்கே இருந்த அந்த கூடார பண்டிகைக்கு வந்தவர்களிடையே ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டதை நாம் காணுகிறோம். சிலர் இயேசுவை மோசே வழியாக வந்த ஒரு தலைவர், ஒரு பெரிய தீர்க்கர் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், அறிக்கிடுகிறார்கள். அவர்களுக்குள்ளே அந்த பேச்சும் நடைபெறுகிறது. ஏனென்றால் ஜீவ தண்ணீர் என்னிடத்திலே இருக்கிறது என்று இயேசுவினுடைய அழைப்பை கேட்ட அவர்கள், மோசே வனாந்தரத்திலே நமக்கு தண்ணீர் தந்தது போல இவரும் நமக்கு தண்ணீர் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இவர் மோசேயை கூறும் பெரிய தீர்க்கர். உதாரணமாக நீங்கள் உபாகமம் 16 உபாகமம் 18:15-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வரும் ஒரு பெரிய தீர்க்கர் வருவார் என்ற மோசேயினுடைய வார்த்தைகளை இவர்கள் விசுவாசித்து இவர் அவராக இருக்கலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். சிலர் இயேசுவை அப்படி அல்ல என்று கருதி இவர் உண்மையாகவே கிறிஸ்துதான், மேசியாதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த உண்மையை சிலர் மறுத்தார்கள். ஏன் மறுத்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து கலிலேயன் ஆச்சே என்று அவர்களுடைய கூற்று. இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியும். சாமுவேல், ஏசையா போன்றவர்கள் எல்லாம் மேசியா தாவீதின் வம்சத்திலே வருவார் என்றும் கூறியிருக்கிறார்கள். மீகா தீர்க்கதரிசியும் எருசலேமிலிருந்து ஒரு தீர்க்கர் பிறப்பார் என்று 5:2 நாம் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தாவீதின் குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதை மத்தேயு 2:1-6 வாசிக்கும் பொழுது நன்றாக தெரிய வருகிறது. எனவே இந்த உண்மையை அங்கே இருந்தவர்கள் பலர் அறியாது போனார்கள். 3வது ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்பட்ட சமயத்திலே அங்கே இருந்த பலர் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்தார்கள். ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் தொட முன்வரவில்லை என்று திருமறை கூறுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்றும் கடவுள் அனுப்பின மேசியா என்றும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருந்தாலும் அவர் செய்த அற்புதங்கள், அவர் கொடுத்த போதனைகள் ஜனங்களுடைய உள்ளத்தை தொட்டது. எனவே அவரை ஒன்றும் செய்யக்கூடாது, அவர் மக்கள் மத்தியிலே அவருடைய போதனை
அதிகமாக பரவி மட்டுமல்ல அது பெரும்பாலான வரவேற்பை பெற்றது என்பதை உணர்ந்த அந்த பரிசேயர்கள் மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை தொடாமல் விட்டுவிட்டதை நாம் காணுகிறோம். இப்படி இயேசுவை குறித்து ஒரு கூட்டத்தினர், அவர் மோசே வழி வந்த ஒரு தீர்க்கர், இன்னொரு கூட்டத்தினர் அவர் கிறிஸ்து என்றும், இன்னொரு கூட்டத்தினர் கிறிஸ்து கலிலேயாவில் வரவில்லை என்றும் பல்வேறு எண்ணங்களை கொண்டு இருந்தார்கள். ஆனால் அடுத்த பகுதியை பார்ப்போம். யாராவது ஒருவர் 45-46 வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய பணியாட்கள் என்று சொல்லலாம், டெம்பிள் காட்ஸ் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. இவர்கள் சேவகர்கள், போர் சேவர்கள் அல்ல, ரோமர்களுடைய அடிமைகளாக செயல்படுவதும் இல்லை. இவர்கள் தேவாலயத்தினுடைய காரியங்களை அவர்கள் நிறைவேற்றும் தன்னார்வ தொண்டர்கள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்களை அழைத்து ஏன் அவரை பிடிக்கவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் அருமையான பதில். என்ன பதில்? நாங்கள் அவரை பிடிக்கவில்லை, மாறாக அவர்களுடைய போதனை நான் நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று இயேசுவை குறித்து அவர்கள் கூறின சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை பிடிக்க சென்றவர்கள், ஆனால் அவர்கள் இயேசுவினுடைய போதனையிலே மூழ்கி இவரைப் போல ஒருவரும் போதித்தது கிடையாது, இப்படிப்பட்ட போதனையை நாங்கள் கேட்டது கிடையாது என்று சாட்சி பகர்ந்தார்கள். இவர்களுடைய சாட்சியை கேட்ட பரிசேயர்கள் 3 விதத்திலே அதை எதிர்த்தார்கள். 1, நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்று 47 வசனத்திலே வாசிக்கிறோம். 2, நாங்கள் இவருடைய போதனைக்கு கீழ்ப்படிவது கிடையாது, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது என்று தங்களுடைய நிலையையும் நிலைப்பாட்டினையும் எடுத்து உரைத்தார்கள். 3, இந்த ஜனங்கள் மடையர்கள், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, திருமறையும் தெரியாது, சட்டமும் தெரியாது என்று ஜனங்களை குறை கூறி இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய போதனை தெளிவாக இருந்தது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு அவர்களிடத்தில் இருந்தது. 2, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அவர்களுடைய உள்ளத்தை தொடாமல் அதை அவர்கள் தவிர்த்து கொண்டே இருந்ததை நாம் காணுகிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே நான் கடவுளால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்று அழைத்த மாத்திரத்திலேயும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு தங்களுக்கு எல்லாம் தெரியும், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தீர்க்கராக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய விளக்கங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட நாங்கள் அதிக படித்தவர்கள், தெரிந்தவர்கள் என்று தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக வைத்தார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்களால் காண முடியவில்லை. 2, இயேசு கிறிஸ்து விளக்கங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அப்படி ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் தேவைப்படும் என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தார்கள், மறுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு பரிசேயன் நிக்கோதிமோ அங்கே இயேசுக்காக சாட்சி சொல்வதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவரை குறை கூறினால் அவர்களுடைய போதனைகளையும் செயல்பாட்டினையும் நாம் நன்கு ஆராய்ந்து பிறகே அவரை குறித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்று எடுத்து கூறினார். பரிசேயர்கள் அவருடைய தீர்ப்பையும் தள்ளிவிட்டு நீனும் கலிலேயை சார்ந்தவனா என்று அவரை குறை கூறி தள்ளிவிட்டதை நாம் காணுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று வழிபட்டு வருகிறீர்கள்? என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும் ஒரு நல்ல மனிதர் என்று இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு வருகிறீர்களா? அல்லது உண்மையான இயேசு கிறிஸ்து யார் என்று அறிய முற்படுகிறீர்களா? நேற்றைய தினத்திலே அப்படி உண்மையான இயேசு கிறிஸ்து யார் என்று அறிய முற்படும் சமயத்திலெல்லாம் பல தடைகள் நமக்குள்ளே வந்து இவரை பின்பற்றினால் நம்முடைய இப்பொழுது இருக்கும் வாழ்வு
நாம் தொடர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி நாம் ஒதுங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் உண்மையான போதனை நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி உண்மையான மேசியாவாக மட்டுமல்ல இந்த உலக அரசராக அவரை பின்பற்ற கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த லெந்த் காலங்களிலே இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள முதலாவதாக முயற்சி செய்வோம். அவர் யார்? நாம் அக்கற்றது கைமண் கை அளவு என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே கடற்கு வைத்து கொண்டு தொடர்ந்து திருமறையை வாசிப்பதும் இப்பொழுது அருமையான காலங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்பதை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நாம் முற்படுவோமாக. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளும் சமயத்திலே அவர் கூறும் போதனைகளையும் சட்டங்களையும் நாம் பின்பற்ற முன்வர வேண்டும். நான் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம் என்று சொல்லி அவரை பின்பற்றாமல் நம்மால் இருக்க நாம் இருக்கக்கூடாது. மாறாக சக்கேயு போல மரத்தின் மீது ஏறி அவரை பார்க்கும் ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் சகேவு போல இறங்கி, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரு என்று சொல்லி உள்ளத்தில் இல்லத்திலே மட்டுமல்ல உள்ளத்திலே மட்டுமல்ல தன்னுடைய செய்கையிலும் ஒரு முழு மாற்றத்தை சகேவனுடைய வாழ்விலே காணுகிறோம். இயேசுவை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மற்றவர்கள் உங்கள் உண்மை யார் என்று கூறுவதை குறித்து சிந்தித்தோம். ஒரு கூட்டத்தினர் உண்மை ஏற்றுக்கொள்ளவே இல்லை சுவாமி. உண்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் திருமறையை அறியாதவர்கள் என்று தீர்ப்பு கூறுகிறார்கள். அப்படி அல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் உண்மை உண்மையாய் பின்பற்றும் மக்களாக உம்மை உண்மையாய் அறிந்து கொள்ளும் ஒரு புதிய ஆவலை எங்களுக்குள்ளே நீர் ஏற்றி நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த விஷக்கிருமியினுடைய செயல்பாட்டினையெல்லாம் நீர் அறிவீர். அதன் உலகம் பூராவும் அதனுடைய தாக்கத்தையும் நீர் அறிவீர். இடைப்படும் ஆண்டவரே, இடைப்பட்டு இந்த உலகத்தை இந்த விஷக்கிருமியிலிருந்து நீர் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உடைய கரங்களை படைக்கிறோம். ஆசீர்வதியம் இந்த லெந்த் காலங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாய் அமைய தொடர்ந்து ஆவியானவர் மூலமாய் எங்களோடு இடைப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஸ்தோத்ரம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி ஆங்கில ஆராதனையும் 8:30 மணி தமிழ் ஆராதனையும் நம்முடைய ஆலயத்திலிருந்து நேரடியாக அது ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் குடும்பமாக இல்லத்திலே அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் மாதம் முதல் நாள் அன்று அந்த நாளிலே நீங்கள் ஆலயத்திற்கு உங்களுடைய காணிக்கையை செலுத்த வரலாம். அங்கே ஆல்டரிலே ஒரு உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மாதாந்திர காணிக்கையும் அங்கே செலுத்திவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த விஷக்கிருமியிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Amen.